உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கொரோனா வைரஸ்க்கு இன்னைக்கு இன்னி தேதியில பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. எல்லாமே சிம்டமேட்டிக். பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆறவங்களுக்கு அந்த பிளாஸ்மாவை செலுத்தும் பொழுது அந்த பிளாஸ்மால இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் கொரோனா அஃபெக்ட் ஆன எல்லாருமே பிளாஸ்மா தானம் பண்ணலாமா இல்ல யார் யாரெல்லாம் பிளாஸ்மா தானம் பண்ணலாம் இப்போ கொரோனா பாதிக்கப்பட்ட எல்லாருமே பிளாஸ்மா தானம் செய்ய முடியுமானா கொரோனா வைரஸ் அப்படினாலே ஒரு பயம்தான் எல்லாருக்குமே வந்து ஐயோ இந்த கொரோனா வைரஸ் நம்மள தாக்கிடுமோங்கற பயத்துல தான் மக்கள் இருக்காங்க நிறைய பேருக்கு பிளாஸ்மா தெரபினா என்னன்றது தெரியாது அவங்களுக்கு வந்து அது கொரோனா வைரஸ் தாக்கி அது அந்த ஒரு நபர்ல வந்து அந்த ஆன்டிபாடிஸ் வந்து 3 மாசம் வரைக்கும் அது நல்ல ஹை லெவல் ஆஃப் ஆன்டிபாடிஸ் வந்து நம்ம ब्लडல இருக்கும் அப்படினு சொல்றாங்க நீங்க வந்து இன்ஃபெක්ෂன் முடிஞ்சு ஒரு 14 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு நெகட்டிவ் அப்படினு ஒரு டெஸ்ட் பண்ண மூலமா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கனா பிளாஸ்மா தானம் பண்ணும்போது வந்து பக்க விளைவுகள் எதுவும் வராதுன்னு சொல்றீங்க உண்மையாலுமே பக்க விளைவுகள் வராதா இல்ல ஏதோ பிரச்சனைகள் ஏதாவது இருக்குமா சின்ன ஊசி போட்டா கூட அதுக்கு பக்க விளைவுகள் இருக்கு அதுக்காக நம்ம ஊசி போடாமையா இருக்கும் சாதாரணமான முறைக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கு எப்ப திரும்புவாங்க இது வந்து கரெக்ட்டா ஒரு தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஆதன் தமிழின் ஆதன் கிளினிக் நிகழ்ச்சியில் இன்றைய சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் மருத்துவரும் நடிகையுமான திருமதி ஷர்மிளா அவர்கள் வணக்கம் வணக்கம் ஆதன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் உலகமே கொரோனா வைரஸ் எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கு உலகத்திலேயே 3வது இடத்துல இந்தியா இருக்கு ஆமா 2வது இடத்துல இந்தியாவுல 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொரோனாவுல இருந்து குணமாகி வந்திருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சரும் சுகாதாரத்துறை அமைச்சரும் கொரோனாவுல இருந்து மீண்டவர்கள் பிளாஸ்மா தானம் செய்யணும் அப்படினு சொல்லிருந்தாங்க முதல்ல இந்த பிளாஸ்மா தானம் என்றால் என்ன பிளாஸ்மா தெரபி அப்படிங்கிறது இன்னைக்கு நேத்துக்கு இல்லை ரொம்ப காலமாகவே வந்து இந்த ஃபீல்ட் ஆஃப் மெடிசனில் பிளாஸ்மா தெரபி அப்படிங்கிறது ஒரு தனி ஒரு இதுவாகவே இருக்குது இப்போது ரீசெண்டாக இந்த கோவிட் டைமில் இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு டைமில் வந்து இந்த பிளாஸ்மா தெரபி இஸ் கெய்னிங் அ லாட் ஆஃப் பாப்புலாரிட்டி கொரோனா வைரஸ்க்கு இன்னைக்கு இன்னி தேதியில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது எல்லாமே சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ கொரோனாலேருந்து குணமானவர்களுக்கு வந்து அவங்க உடம்பில் அவங்களுடைய ரத்தத்தில் இந்த கொரோனா வைரஸை எதிர்க்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் இருக்கும் ஸோ ஒரு குணமடைந்த ஒருத்தர்கிட்டேருந்து அந்த பிளாஸ்மா ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கண்டென்ட் தான் இட் இஸ் கால்டு பிளாஸ்மா ஸோ அந்த ரத்தத்தில் இருக்கிற அணுக்களை வந்து தவிர்த்து அந்த பிளாஸ்மாவை மட்டும் எடுத்திங்கன்னா குணமடைஞ்சவங்களோட பிளாஸ்மாவில் ஆன்டிபாடிஸ் இருக்கும் ஸோ அதை எடுத்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆகிறவங்களுக்கு அந்த பிளாஸ்மாவை செலுத்தும் பொழுது அந்த பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் அந்த நபருடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த வைரஸோடு ரியாக்ட் பண்ணி அந்த வைரஸுடைய தாக்கத்தை வீரியத்தை குறைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிளாஸ்மா தெரபி பண்ணுறாங்க இது வந்து இன்னமும் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ட்ரையல் ஸ்டேஜில் தான் இருக்குது இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் இல்லை இதுதான் வந்து சில்வர் புல்லெட்டாக இந்த தெரபி ஆஃப் பிளாஸ்மா இந்த தெரபி ஆஃப் கொரோனா வைரஸான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அது எதுவுமே சொல்ல முடியாது இந்த நிமிஷம் வரைக்கும் சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்து இதை ட்ரை பண்ணலாம் ரொம்ப சிவியராக மாடரேட் சிக்னஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப சிவியராக ஆகாமல் தவிர்த்து அவங்கள வந்து குணமடைய செய்ய இது ஒரு ஒன் ஆஃப் த வேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பிளாஸ்மா தெரபி மூலமாக கொரோனா வைரஸை முற்றிலும் அழிக்க முடியுமா இல்லை அதை வந்து கட்டுப்படுத்த மட்டும்தான் முடியுமா முற்றிலும் அழிக்க முடியுமான்னு கேட்டால் இப்போதைக்கு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஆஸ் ஐ செட் இன்னமும் அது இன்ஃபன்ட் ஸ்டேஜஸில் தான் இருக்குது இன்னமும் ட்ரையல் பேஸிஸில் தான் இதை வந்து செஞ்சிட்ருக்காங்க ஸோ முற்றிலும் குணப்படுத்த முடியுமான்னு கேட்டால் இப்போதைக்கு இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனால் இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவங்க மைல்டு கேசஸ் மாடரேட் கேசஸ் சிவியர் கேசஸ்னு நம்ம சும்மா ஒரு ப்ராடாக ஒரு 3 வகையாக நம்ம பிரித்தோம்னா மைல்டாக இருக்கிற கேசஸ்க்கு வந்து இந்த தெரபி தேவைப்படாது ஏன்னா அவங்க வந்து ஒரு மைல்டாக சிம்டம்ஸ் இருக்கும் அதுலேருந்து அவங்க குணமடைஞ்சு அவங்க வந்துடுவாங்க ரொம்ப சிவியராக இருக்கிறவங்களுக்கும் வந்து இது எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து இன்னமும் தெரியல பெருசாக எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியல பட் இந்த மாடரேட்டாக இருக்காங்க தெரியுமா ரொம்ப மைல்டும் இல்லாமல் ரொம்ப சிவியரும் இல்லாமல் மாடரேட் சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து அவங்களுடைய இந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டு இருக்கும் அவங்களுக்கு வந்து இதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸில் இந்த பிளாஸ்மா தெரபி கொடுக்கும்போது அவங்களோட உடம்புல வந்து அந்த வைரல் லோடை குறைச்சி அதை அந்த சிவியர் ஸ்டேஜுக்கு போகாமல் அதை தவிர்த்து அவங்களை குணமடைக்க முடியும் குணமடைய செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த ட்ரீட்மெண்ட்டோட மொடாலிட்டி வந்து அந்த பேஸிஸில் தான் போயிட்டுருக்கு கொரோனா அஃபெக்ட் ஆன எல்லாருமே பிளாஸ்மா தானம் பண்ணலாமா இல்லை யார் யாரெல்லாம் பிளாஸ்மா தானம் பண்ணலாம் அகெயின் அதில் வந்து நிறைய என்ன சொல்கிறது நிறைய பேராமீட்டர்ஸ் வச்சுருக்காங்க
இப்போ கொரோனா பாதிக்கப்பட்ட எல்லாருமே பிளாஸ்மா தானம் செய்ய முடியுமானா இல்லை. ரொம்ப மைல்டு சிம்டம்ஸ் இருந்து ரெக்கவர் ஆனவங்களுக்கு வந்து ஆன்டிபாடி லெவல்ஸ் வந்து ரொம்ப அதிகம் இருக்காது. ஸோ இன்னைக்கு நம்ம ஊரில் நம்ம இந்தியாவில் மட்டும் க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தான் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு குணமடைஞ்சவங்க தான் இந்த பிளாஸ்மா தானம் பண்ண முடியும். அகெயின் இந்த 18-60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கூட வேற ஏதாவது ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், இல்லை இருதய நோய், கிட்னி ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட பிளாஸ்மா தானம் அலோவ் பண்ண மாட்டாங்க, இல்லை எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பண்ண முடியாது. ஸோ 18-60 வயசுக்குள்ளே இருக்கிற ஹெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ், வேற எந்த விதமான உடல் உபாதைகளும் இல்லாத ஹெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஒரு 14 நாட்கள் 2 வாரங்கள் கழிஞ்சு அவங்களுக்கு நெகட்டிவ், அவங்களுடைய டெஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு கொரோனா நெகட்டிவ் ஆகிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்டேருந்து ஃபஸ்ட்டு பிளட் சாம்பிள் எடுத்து அதை வந்து அவங்களுக்கு வேறு எந்த பாதிப்பும் இல்லையா, அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்களாங்கிறத செக் பண்ணுவாங்க. அவங்களுடைய பிளட்டில் ஆன்டிபாடி டைட்டர் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதையும் செக் பண்ணுவாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஆன்டிபாடிஸ் அவங்க பிளட்டில் இருக்குன்னா தான் அந்த பிளாஸ்மாவை அவங்க எடுத்துப்பாங்க. இந்த பிளாஸ்மா தெரப்பி நல்ல பலனை கொடுக்குதா, அது சக்ஸஸ் ரேட் எந்த அளவுக்கு இருக்குது? ஆக்சுவலாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு 18 பேர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் 20 பேரில் ஒரு 18 பேருக்கு அது நல்ல எஃபெக்ட் கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரீசெண்டாக நான் ஏதோ ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், கிட்டத்தட்ட 26-27 பேரில் ட்ரை பண்ணதில் 20க்கும் மேற்பட்டோருக்கு வந்து அது நல்ல ஒரு பெனிஃபிஷியலாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய சக்ஸஸ் ரேட் இல்லை அதோடைய அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னு ஒன்று இல்லாத ஒரு சூழ்நிலையில் நமக்கு பிளாஸ்மா தெரப்பி இஸ் குவைட் அ குட் மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 244,000 பேர் கொரோனாலேருந்து பாதிப்பு குணமாகியிருக்காங்க. அவங்களில் பாதி கிட்டத்தட்ட 100,000 பேர்கிட்ட இருந்து பிளாஸ்மா தானம் வாங்கினா வரக்கூடிய கேசஸை கட்டுப்படுத்த முடியுமா? நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு ஐடியல் சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இதில் வந்து எவ்ரி திங் புட் டுகெதர் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலி இட் மே நாட் பி பாசிபிள். ஏன்னா ஒன்று, யார்கிட்டேருந்துலாம் நம்ம பிளாஸ்மா எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ யாரெல்லாம் அந்த கண்டிஷன்ஸ்குள்ளே ஃபிட் ஆகிறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து தான் நாம் பிளாஸ்மா எடுக்க முடியும், நம்பர் ஒன். நம்பர் டூ, இந்த பிளாஸ்மா தெரப்பியை பற்றி ஒரு விழிப்புணர்வோ இல்லை ஒரு அவேர்னஸோ வந்து நிறைய பேருக்கு இல்லை. ஸோ இது என்ன அப்படிங்கிறத நீங்கள் மக்கள்கிட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்திங்கன்னா தான் தே வில் கம் ஃபார்வர்ட் டு கிவ் பிளாஸ்மா. இப்போ நம்ம போய் வந்து வலுக்கட்டாயமாக யாரையும் இழுத்துட்டு வர முடியாது. அவங்களா கன்சென்ட் பண்ணி அவங்களா எனக்கு கொடுக்க சம்மதம், நான் வந்து கொடுக்குறேன், நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன்னு அவங்க வரும்போது தான் அரசாங்கம் வந்து அவங்கக்கிட்டேருந்து பிளாஸ்மா எடுக்க முடியும். அகெயின் அவங்கக்கிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சு அவங்க ப்ராபப்ளி யாரெல்லாம் ஹெல்த்தி இண்டிவிஜுவல்ஸோ அவங்கள அப்ரோச் பண்ணி நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. டெஃபினட்டாக கேட்டுட்டு இருப்பாங்க. டெஃபினட்டாக அங்கேருந்து அந்த சோர்சஸ்லேருந்து தே மஸ்ட் பி கலெக்டிங் பிளாஸ்மா. ஸோ ஒரு இட் ஒரு ஐடியல் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அவேர்னஸ் த்ரூ த மீடியா ஒரு நல்ல அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ஹூ ஆர் ஆல் ஹெல்த்தி ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அப்படிங்கும்போது நிறைய பேர்தையுமே கம் ஃபார்வர்ட். அகெயின் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய பிளட்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா பேராமீட்டர்ஸும் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுறதா இருந்தால் தான் அதுலேருந்து எடுக்க முடியும். ஸோ ஒரு ஐடியல் சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ நம்ம வந்து வெறும் நம்பர்ஸை வச்சு அப்படி மேலோட்டமாக நம்ம சொல்லிட முடியாது. பிளாஸ்மா தானம் முன் வரத்துக்கு மக்களுக்குள்ள உள்ளூர பயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அந்த சிகிச்சை என்ன மாதிரி இருக்கும், அந்த சிகிச்சைக்கு அந்த பிளாஸ்மா எடுக்கும்போது அந்த பயத்தினால் மக்கள் இன்னும் வராமல் இருக்காங்க? இருக்கலாம், ஓரளவுக்கு இருக்கலாம். ஒரு ஓரளவு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியுமா அப்படிங்கிறதே தெரியாது. நிறைய பேர் வந்து கொரோனா வைரஸ் அப்படின்னாலே ஒரு பயம் தான் எல்லாருக்குமே வந்து, ஐயோ இந்த கொரோனா வைரஸ் நம்மளை தாக்கிடுமோங்கிற பயத்தில் தான் மக்கள் இருக்காங்க. நிறைய பேருக்கு பிளாஸ்மா தெரப்பினா என்னன்றதே தெரியாது, அவங்களுக்கு வந்து அது ஒரு புது விஷயமாக இருக்குது. ஸோ மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது வந்து அரசாங்கத்தோடைய கடமை, மீடியாவோடைய கடமை. பிளாஸ்மா தெரப்பி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் ரத்த தானம் செய்கிற மாதிரி பிளாஸ்மா தானம் செய்ய போகிறீங்க, அவ்வளோதான். அண்டு அதை வந்து இன்ஃபேக்ட் ரத்த தானமே வந்து 8 வீக்ஸ்க்கு மேலே தான் ஒருத்தர் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் ஒருத்தர் ரத்த தானம் செய்யலாம். பட் பிளாஸ்மா தெரப்பி அப்படி கிடையாது, 14 டேஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் பிளாஸ்மா தெரப்பி நீங்கள் வந்து பிளாஸ்மா தானம் பண்ணலாம். ஆஸ் லாங் அஸ் யுவர் ஹெல்த்தி இண்டிவிஜுவல் அது நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்கள் உடம்புல நீங்கள் கோவிட் வைரஸ் வந்து பாதிக்கப்பட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்கள் வெளியில் வந்திருக்கீங்கன்னா ஒரு 14 டேஸ் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு உங்களுடைய டெஸ்ட் நெகட்டிவ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நீங்களே கூட அரசாங்கத்தோட ஹெல்ப்லைன் இருக்குது. நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இந்த பிளாஸ்மா தானத்துக்கான சென்டர்ஸ் இருக்குது. ஸோ நீங்களே அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்து ஐ எம் வில்லிங் டு டொனேட் மை பிளாஸ்மா அப்படின்னு நீங்கள் போய் சொன்னீங்கன்னா
அதுக்கான டெஸ்ட் என்ன ஏதுங்கிறத கவர்மெண்ட் எடுத்துட்டு சப்போஸ் உங்களுடைய பிளாஸ்மா அவங்களுக்கு எடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா டெஃபினட்டா அவங்க எடுத்துப்பாங்க. கிட்டத்தட்ட பிளட்டு ரத்தம் கொடுக்குற மாதிரி தான் பிளாஸ்மா கொடுக்குறதுன்னு சொன்னீங்க. ஸோ இந்த ரத்தம் கொடுக்கும்பொழுது வந்து ஏ பாசிட்டிவ்னால் அந்த ஏ பாசிட்டிவ் உள்ளவங்களுக்கு தான் ரத்தம் கொடுப்பாங்க, பி பாசிட்டிவ்னா பி பாசிட்டிவ் உள்ளவங்களுக்கு தான் ரத்தம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த பிளாஸ்மா தானத்தில் வந்து எல்லாருடைய பிளாஸ்மாவும் எல்லாருக்கும் பொருந்துமா? அப்படி இல்லை, பிளாஸ்மாலையும் சில விஷயங்கள் இருக்குது. ஏபி எப்படி நம்ம வந்து பிளட் டொனேஷனில் ஓஸ் யூனிவர்சல் குரூப்னு சொல்கிறோமோ, பிளாஸ்மாவை பொறுத்தவரைக்கும் ஏபி இஸ் யூனிவர்சல். ஸோ ஏபி குரூப் இருக்கிறவங்களுடைய பிளாஸ்மா வந்து எல்லாருக்குமே செலுத்தலாம். அதே மாதிரி பட் சி தட் இஸ் மோர் டெக்னிக்கல், என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து ரொம்ப தட் இஸ் மோர் ஃபார் த மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டி டு லுக் இன்டு. இப்போ நமக்கு எந்த பிளட் குரூப்பாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒருத்தருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம போய் நம்மளுடைய பிளாஸ்மாவை தானம் பண்ணோம்னா அவங்க அது வந்து யாருக்கு செலுத்த முடியுமோ அவங்களுக்கு அதை பார்த்து செலுத்திப்பாங்க. ஸோ அது ரொம்ப டெக்னிக்கலாக நம்ம அதுக்குள்ளே போனோம்னா வி வில் பி ஒன்லி கன்ஃபியூசிங் த பீப்புள். ஸோ லெட் இஸ் நாட் கோ இன் டு தட். பட் எந்த பிளட் குரூப் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து பிளாஸ்மா தானம் பண்ணலாம். உங்களுடைய பிளாஸ்மா யாருக்கு சேருமோ அவர்களுக்கு ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கப்படும். நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை நம்ம வந்து சொசைட்டிக்கு பண்ணோம் அப்படிங்கிற திருப்தி நமக்கு இருக்கும். அண்ட் ஆக்சுவலாக ஐடியலாக பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கொரோனா வைரஸ் தாக்கி அது அந்த ஒரு நபரில் வந்து அந்த ஆன்டிபாடிஸ் வந்து 3 மாதம் வரைக்கும் அது நல்ல ஹை லெவல் ஆஃப் ஆன்டிபாடிஸ் வந்து நம்ம பிளட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு 500 ml ஆஃப் பிளாஸ்மா தான் உங்களுடைய பாடியிலேருந்து எடுப்பாங்க, விச் இஸ் அ வெரி வெரி மினிமல் அமௌண்ட். அது வந்து அந்த பிளாஸ்மா வந்து 24 இல்லை 48 மணி நேரத்தில் உங்களுடைய பாடியில் அது காம்பன்சேட் ஆகிடும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அதுக்குன்னு பெரிய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் கிடையாது. ரத்த தானம் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அந்த பிளாஸ்மா தானமும், குறைஞ்சபட்சம் 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஆகும் உங்களுக்கு, அவ்வளோதானே தவிர மற்றபடி இதில் ஒரு பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. நம்மளுடைய பிளட்டு வந்து ஒரு 24 to 48 hours அந்த பிளாஸ்மா வந்து நம்ம பிளட்டில் ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ அந்த அவேர்னஸ் தான், அந்த 3 months இஸ் அ வெரி க்ரூஷியல் பீரியட். ஸோ நீங்கள் வந்து குணமடைஞ்சு அந்த 14 days உங்களுக்கு டெஸ்ட் நெகட்டிவ்னு வந்ததுக்கப்புறம் தயவு செஞ்சு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கான்டாக்ட் பண்ணி உங்கள் பிளாஸ்மாவை நீங்கள் தானம் பண்ணுங்கள், ப்ரொவைடட் யூர் ஹெல்தி இண்டிவிஜுவல் விதவுட் எனி அட்டெண்டன்ட் ப்ராப்ளம்ஸ். பிளட் டிரான்ஸ்மிஷன் பண்ணும்போது சிலருக்கு வந்து ரேஷஸ் மாதிரியான ஒரு அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பிளாஸ்மா தானம் பண்ணும்போது வந்து பக்க விளைவுகள் எதுவும் வராதுன்னு சொல்கிறீங்க, உண்மையாலுமே பக்க விளைவுகள் வராதா இல்லை இதுமா பிரச்சனைகள் ஏதாவது இருக்குமா? இல்லை, பக்க சி எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஊசி போட்டால் கூட அதுக்கு பக்க விளைவுகள் இருக்குது, அதுக்காக நம்ம ஊசி போடாமையாக இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லாமே, எல்லாருக்குமே சைடு எஃபெக்ட்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா நோ, ரொம்ப ரொம்ப ரேராக தான், 1 இல்லை 2 பேருக்கு தான் வந்து அது வந்து ரொம்ப பெரிய சைடு எஃபெக்ட்ஸாக வரும். பட் பிளாஸ்மா தெரப்பியை பொறுத்த வரைக்கும் அப்படி ரொம்ப பயப்படக்கூடிய அளவுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லை. நீங்கள் பிளாஸ்மா தானம் பண்ணுறதுனால உங்களுக்கு எதுவும் வரப்போகிறது கிடையாது. நிறைய நீங்கள் பிளாஸ்மா தானம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, பிளாஸ்மா எடுக்கிறதா உங்கள் கவர்மெண்ட்டும் முடிவு பண்ணிட்டாங்க, இல்லை நீங்கள் டாக்டர்ஸ் வந்து நீங்கள் தானம் பண்ணலான்னு சொல்லிட்டாங்கன்னா போகிற அன்றைக்கி நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு நிறைய தண்ணி குடிங்க. அந்த 24-48 hours நிறைய வாட்டர், ஏன்னா பிளாஸ்மா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், நிறைய பேருக்கு அது புரியாது. நம்மளுடைய ரத்தத்தில் வந்து மேஜர் காம்பனண்ட்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வாட்டர். அந்த வாட்டரை தவிர நமக்கு வந்து சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், தட்டை அணுக்கள் இருக்கும். இந்த பிளாஸ்மா அப்படிங்கிறது அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அணுக்களை தவிர்த்துட்டு அந்த இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடை தான் நம்ம பிளாஸ்மான்னு சொல்கிறோம். இந்த பிளாஸ்மாவில் பார்த்தீங்கன்னா 90% இஸ் ஒன்லி வாட்டர், மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய சால்ட்ஸ் இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இந்த பிளாஸ்மாவில் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ரத்த தானம் பண்ணுற மாதிரி தான், இதுவுமே ரத்த தானத்தில் ஹோல் பிளட் எடுத்துப்பாங்க, பிளாஸ்மா தானத்தில் வந்து பிளாஸ்மாவை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த அணுக்களை வந்து செலைனோடு சேர்த்து திரும்பியும் நம்மளுடைய உடம்புக்குள்ளேயே செலுத்திடுவாங்க. ஸோ இதனால் வந்து ஒரு பெரிய பாதிப்பு, இதனால் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. COVID-19 வந்து ஜியாகிரபிக்கல் ஏரியாக்கு ஏற்றபடி மியூட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. உலகளவில் அமெரிக்காவிலையும் இந்திய அளவில் மும்பையிலையும் நிறைய கேசஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க, அங்கிருந்து அமெரிக்காவில் இருந்தோ மும்பையில் இருந்தோ கொரோனா பேஷண்ட் தமிழ்நாட்டுக்கு வந்து குணமாகி இருந்தவங்க தமிழ்நாட்டில் அவங்க பிளாஸ்மா தானம் பண்ணலாமா? பண்ணலாம். பிளாஸ்மாலிசி தி ஆன்டிபாடி வந்து இட் இஸ் டுவர்ட்ஸ் பர்டிகுலர் இது ஆஃப் த வைரஸ் தான். அது ரொம்ப டெக்னிக்கலாக சொன்னோம்னா புரியறது கஷ்டம். ஸோ பண்ணலாம், தப்பு ஒன்றும் இல்லை, பண்ணலாம். அகெயின் நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து ஒரு டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸில் தான் இருக்குது. இந்த தெரப்பி கூட இது வந்து திஸ் இஸ் தி மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்லாம் சொல்லலை, இட் இஸ் ஆல் இன் த டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ். பட் தாராளமாக பண்ணலாம், யார் வேணால் எங்கே வேணால் பண்ணலாம். ஸோ இந்த வேக்சின் கண்டுபிடிக்காததுனால தான் இந்த கவர்மெண்ட் வந்து பிளாஸ்மா தெரப்பியை நோக்கி போயிருக்காங்களா?
இப்போதைக்கு நமக்கு வேக்சின்ஸ் கிடையாது. இப்போ பிளாஸ்மா தெரப்பிக்கும் வேக்சினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வேக்சின் வந்து இட் இஸ் அ கெமிக்கல் விச் வில் ஆக்ட், இட் இஸ் ஆக்சுவலி அ கெமிக்கல் விச் வில் ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ் டுவர்ட்ஸ் த கொரோனா வைரஸ் இன் யோர் பிளட். அந்த கெமிக்கல் வந்து கொரோனா வைரஸை எதிர்க்கக்கூடிய அந்த ஆன்டிபாடிஸை நம்ம பிளட்ல ப்ரொடியூஸ் பண்ணும். வேரஸ் பிளாஸ்மா ஆல்ரெடி ஹேஸ் தி ஆன்டிபாடிஸ். ஒருத்தருக்கு கொரோனா வந்து அவர் குணமடைஞ்சு அவருடைய பிளட்ல அவருடைய இம்யூன் சிஸ்டம் அவருடைய இம்யூன் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ண அந்த ஆன்டிபாடிஸ் ஆல்ரெடி பிளாஸ்மாவில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வேக்சின் கண்டுபிடிக்காத வரைக்கும் திஸ் பிளாஸ்மா தெரப்பி சீம்ஸ் டு பி தி ஆல்டர்னேட். இந்த வேக்சின்லாம் கண்டுபிடிச்சு இந்த உலகம் சாதாரணமான முறைக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கு எப்போ திரும்புவாங்க? இது வந்து கரெக்டாக ஒரு டைம் ஃப்ரேம்லாம் நம்ம சொல்ல முடியாது. அனதர் 6 months டு 1 year இதே ஸ்டேட்டஸ் கியூவோ தான் இருக்கும். நம்ம வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும், பர்சனல் ஹைஜீன் பார்த்துக்கணும், சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதை வந்து தற்காலிகமாக அப்படிங்கிறது இல்லாமல் இதை ஒரு லைஃப் ஸ்டைலாகவே நம்ம மாற்றிக்கிறது நல்லது. ஏன்னா வி கேனாட் ப்ரிடிக்ட் ஒரு வேக்சின் கண்டுபிடிச்ச அப்புறம் எல்லாருக்கும் வேக்சின் கொடுத்து ஒரு ஹேர்ட் இம்யூனிட்டி டெவலப் ஆகி இது வந்து இந்த கோவிட் வைரஸ் வந்து இந்த எரா ஹேஸ் டு கம் டு அன் எண்டுனா அது வந்து வி கேனாட் ப்ரெடிக்ட் அ பர்டிகுலர் டைம் லைன். ஸோ என்ன தெர் ஆர் சோ மெனி ஃபேக்டர்ஸ் இன்வால்வ். ஸோ அது வரைக்கும் இந்த ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ் எல்லாமே ஒரு லைஃப் ஸ்டைலாக நம்ம மாற்றிக்கிறது தான் நமக்கு நல்லது. ஸோ உங்கள் வேலை பழுவுக்கும் நடுவில் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி பிளாஸ்மா தானம் பற்றி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ வெரி மச். அதான் தமிழுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சேனலில் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க, விச் இஸ் வெரி குட். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியணும் அந்த பிளாஸ்மா தானம்னா என்ன, இது நம்ம எப்படி வந்து நம்ம அரசாங்கத்துக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் இந்த COVID-19 எபிடமிக் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியணும். ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமாக அது நிறைய பேருக்கு போய் சேர்ந்து நிறைய பேர் ஐ ஹோப் தே கம் ஃபார்வர்ட் டு டூ பிளாஸ்மா டொனேஷன். Thank you very much.